Assalamualaikum. Hi, hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நாம தேங்காய் பால் வச்சு ஒரு ரைஸ் பண்ண போறோம். அது கூட prawn gravy அப்புறம் கேரட் சம்பல். இந்த லஞ்ச் காம்போ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கேரளா ரெட் ரைஸ் 2 கப் எடுத்துக்கேன். 1 கப்புக்கு 2.5 கப் தேங்காய் பால். நான் வந்து 5 கப் பால் எடுத்துக்கேன். தேங்காய் பால் எடுத்துக்கேன். அது கூட பிரியாணி இலைய பச்சையா சேர்த்துக்கோங்க. எல்லாமே பச்சையா சேத்தா போதும். எதுவுமே வதக்க வேணாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன். அது கூட வீட்ல அரைச்ச சோம்பு பவுடர் ஒரு கை அளவு அதுவும் சேர்த்துக்கோங்க. ஏனா இதெல்லாம் டீஸ்பூன்ல டேபிள்ஸ்பூன்ல சொன்னா கரெக்ட்டா இருக்காது. கை உங்களோட கை அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸையும் அப்படியே பச்சையா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தாளிக்காம தான் பண்ண போறோம். ஹெல்த் கான்சியஸ் ஆயில குறச்சனா ஆயிலோட இருக்கலாம். அந்த கான்செப்ட் படி இன்னைக்கு நான் தாளிக்காம வச்சிருக்கேன். லிட் போட்டு நம்ம பாலை வந்து லைட்டா சூடு பண்ணிக்கலாம். கொதிக்க வேணாம். சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். மீன்வை இப்போ வந்து நம்ம கிரேவியும் பண்ணிடுவோம். ஒரு வெசல் வச்சுட்டு 50 ml அளவுக்கு வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. 50 ml ஒரு குழிக்கரண்டி அளவு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் அந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். இதுக்கு கடுகு சோம்பு சீரகம் எதுவுமே போட வேணாம். மசாலாவும் கம்மி இன்க்ரீடியன்ஸும் கம்மி. இப்போ இது டெம்பரிங் ஆகிட்டு இருக்கட்டும். வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேணாம். லைட் கிளாஸி பிங்க் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் பிங்க் கலர் வந்த உடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதே சமயம் நான் சைடில் வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்க சாரி பால் சூடாயிடுச்சு. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். நான் மட்டை அரிசி தான் சேர்த்துருக்கேன். இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது இந்த ரைஸ். என்ன காரணம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கையிலேயே குட்டிக்கு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஏன் லாஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்க சொன்னேன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். மட்டையரிசிங்கிறது ரொம்ப நல்லது. நம்மளால் அது ரைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்க முடியாது. கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபில்ஃபில் ஆகிடும். அது போக அந்த ரெட் ரைஸ் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் பாலிஷ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு இதோட சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் டாக்டர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரெட் ரைஸே சாப்பிட சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது போக இதில் வந்து ஃபர்டிலைசர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க முடியும். இப்போலாம் நிறைய உரங்கள் போடுறதுனால தான் நம்மளுக்கு புதுசு புதுசாக நோய்கள்லாம் வருது. இந்த சைடு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ மாதத்தில் ஒரு 2 தடவையாவது வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சிவப்பு அரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துடுங்க. இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது நாங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து வீட்டில் எப்படி நிறைய உரப்பு காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கே காரம் தேவைப்பட்டது. ஸோ நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சாதத்தோடு வச்சுக்க போகிறோம் இல்லையா, அது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கு நம்ம சைடிஷ் வந்து கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கலாம். அது வதங்கின உடனே இப்போ நம்மளோட
main ingredient. Prawn வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg எறா இன்னைக்கு எடுத்துர்க்கேன். அதை மஞ்சள் போட்டு நல்லா clean பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் இந்த மசாலால வந்துட்டு நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கல. லைட்டா ஒரு mix பண்ணி விடுங்க. பொதுவாவே வந்து எறால வந்துட்டு ஓவர்குக் பண்ண கூடாது. ஓவர்குக் பண்ணோனாவே அது ஒரு மாதிரி எல்லா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதிகபட்சமே 8 நிமிஷம் தான் பிரான் வந்து குக்கிங் டைம். எந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்திடாதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. சோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த எறா தொக்கு வந்து white rice, sambar sadho, thayir sadho, rasa sadho, lathukku supera irukku. Adhe madhiri tiffin items la chapati, parotta, idiyappam, idli, dosa ellathukkume super combination ah irukku idu. Nama kadaila irukra ready made prawn thokku la vandu vinegar add pannuvaanga, potato seka mattaanga. Idu rendu dhaan nama vandu extra va idu pannirukkom, alter pannirukkom. உருளைக்கிழங்கு எதுக்கு போடுறோம்னா சீஃபுட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அந்த ப்ரான்ஸ்லேருந்து லைட்டாக தண்ணி விடுது. அதனால தான் எந்த ஸ்டேஜ்லேயுமே தண்ணி சேர்க்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரானும் நல்லா குக் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு அந்த பழுப்பை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போயிடும், நம்மளுக்கு டிஷ்ஷும் ரெடி ஆகிடும். இந்த கிரேவி, இந்த தொக்கு, இதை வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிட வேணாம், திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காயும் இதுக்கு சேர்க்க வேணாம். உப்பு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாயிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிரேவியும் ரெடி, ரைஸும் ரெடி. சாரி, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு நான் எதுக்காக முன்னாடி போட சொன்னேன் அப்படின்னா, புளி தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த கிழங்கு வந்து வேகாது. அதனால தான் நான் முன்னாடியே நம்ம உருளைக்கிழங்கை வெங்காயத்தோடையே போட்டு குக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேரட் சம்பல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 kg கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவுமே நம்ம எதுவுமே ஸ்டவ்வில் வச்சு பண்ண போகிறது இல்லை, அப்படியே பச்சையாக சேர்க்குறது தான். ஒரு 2 பச்சை மிளகாயவும் 1 பெரிய வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயத்தை வந்து ரொம்ப ஃபைனாகவே சாப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேரட் அதுவும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். தென் தேங்காய், நான் அரை முடி தேங்காயை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு இது பண்ணாதீங்க, துருவியே எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பாதி எலுமிச்சை பழத்தை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த சம்பல் வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரியாணி, தேங்காய் சாதம், குஸ்கா, நெய் சோறு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதுமே ஆனியன் ரைத்தா தானே சாப்பிடுவோம். ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு மல்லித்தலையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஆனியன் ரைத்தா தான் சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க இந்த லஞ்ச் காம்போ இருக்கு இல்லையா, தேங்காய் பால் சாதம், ப்ரான் கிரேவி,
அப்புறம் இந்த கேரட் சம்பல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. ஃபைனலாக இதுதான் நம்ம டிஷ்ஷோட அவுட்கம்.